தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். போலீஸ், சிறைவாடன், தீயணைப்புத்துறை உள்ளிட்ட சீருடை பணியாளர்களுக்கு அதிகபட்ச கல்வி தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் சிறப்பு காவல் படையில் ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் முத்து. இவர் எந்த காரணமும் தெரிவிக்காமல் 21 நாட்கள் தொடர் விடுமுறை எடுத்துள்ளார். இதனை அடுத்து அவரை பதவியில் இருந்து விலகியதாக அறிவித்து ஆயுதப்படை டிஐஜி முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சிறப்பு காவல்படை கமாண்டர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முத்து மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவினை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் குறிப்பிட்ட நாட்களுக்குள் டிஐஜி முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்காத மனுதாரர் முத்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து வழக்கு போட்டு அங்கு கையெழுத்திட்டுள்ளார். இது ஒழுங்கினமாக தெரிகிறது. எனவே அவரது மனுவினை தள்ளுபடி செய்கிறேன் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மனுவை தள்ளுபடி செய்த பின்பு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள உத்தரவில், சமீப காலங்களில் காவல்துறையில் ஒழுங்கீனம் அதிகரித்து வருகிறது. போலீசார் பணி நேரத்தின் போது ஸ்மார்ட் போன்களில் சினிமா பார்ப்பது, அதிலேயே எந்நேரமும் மூழ்கி கிடப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். இதனை கட்டுப்படுத்த வேண்டும். பணிக்கு தேவையான கல்வி தகுதிக்கு அதிகமாக படித்தவர்களை நியமிப்பதால் இந்த ஒழுங்கீனமான செயல்கள் அதிகரிக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் துப்புரவு பணி, அலுவலக உதவியாளர் பணி போன்றவற்றிற்கு முதுகலை படித்தவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் பணியினை அக்கறையுடன் செய்வதில்லை. போலீசார், போலீஸ், சிறைவாடன், தீயணைப்புத்துறை போன்ற சீருடை பணியாளர்களுக்கு அதிகபட்ச கல்வி தகுதி என்ன என்பதை நிர்ணயித்து தமிழக உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோர் 8 வாரத்தில் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இதன் மூலமாக 10ஆம் வகுப்பு தகுதி வேலைக்கு முதுகலை படித்தவர்களை அனுமதிப்பது தவிர்க்கப்படும். இவ்வாறு நீதிபதி அவருடைய உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதியோட இந்த உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.